வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. நம்மளுடைய வேஸ்ட் பேப்பர் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். அதோட நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது பெரிய பெரிய விஷயம்லாம் நடக்கும். அதாவது என்னென்னா, எங்கடி இயக்குனரை பொறுத்த வரைக்கும் முதல்ல எடுத்தோன்னே சாங்கு தான் எடுப்பார். ஏன்னு நான் ரொம்ப நாளாக புரியாமல், ராசிக்காக அப்படி எடுக்கிறாரா, எதுக்காக எடுக்கிறாரு? எடுத்தோன்னே எல்லாருமே சீன் ஆரம்பிப்பாங்க. இப்போ விஜயகாந்த்னா அவர் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு டே ரெண்டு ஷாட் தான், சும்மா அப்படி சாமி கும்பிட்ற மாதிரி ஏதாவது ஒன்று எடுப்பார். எடுத்தோன்னே ஃபைட்டு தான் ஆரம்பிப்பார் விஜயகாந்த். ஆனால் நான் வந்து, எனக்கு பாரதி ராஜாவோட இருந்ததுனால எல்லாமே சாங்கில் தான் நானும் ஷூட்டிங்கை தொடங்குவேன். அந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே அந்த இது தான் சாங் சுச்சுவேஷனை எடுக்கிறது அப்படிங்கிறது. முக்கியமாக டூயட்டாக இருந்தால் அது வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. யாருக்கு? பாரதி ராஜாவுக்கு. அந்த மாதிரி வான்மேகங்களே அந்த மாதிரி சாங்கு, இந்த மாதிரி சாங்கெல்லாம் இருந்தால் டூயட்டுக்கு என்ன இருந்தால் அங்கே போயிடுவோம். நாங்கள் கும்பக்கரைன்னு ஒரு மதுரை பக்கத்தில், ஒரு மதுரையில் தேனி பக்கத்தில் ஒரு அருவி ஃபால்ஸ் இருக்குது. ஃபால்ஸை இவர் என்ன நினச்சாரு, பயங்கரமாக அருவி பெருக்கெடுத்து போடும் அப்படின்னு நினச்சி இவரில் எப்பயோ லொக்கேஷன் பார்த்துருக்காருல்ல, அந்த நினப்பில் போய் இறங்கினா அருவி இவ்வளோடு ஓடுது, ஒரு ஓடை மாதிரி ஓடுது. ஆனால் நம்ம தான் நினைக்கிறோம் அது ஓடன்ட்டு. அங்கே போய் அந்த வான்மேகங்களை சாங்கு எடுக்கும்போது அதே போல் புலியூசா ராஜா வந்து இறங்கிட்டாங்க, எல்லாம் வந்து பாக்கியராஜா வந்து இறங்கிட்டாங்க. பாக்கியராஜா வந்து ரத்தி அக்னிஹோத்திரியை நான் கூப்பிட்டு போயிட்டேன். பாக்கியராஜா தான் ஹீரோங்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது. யாரோ ஒருத்தர் ஹீரோவை கூட்டிகிட்டு வரேன். ஆனால் என்ன என்ன சொன்னார், இந்த ரெக்கார்டிங் போது பாக்கியராஜா ஊர்லேருந்து வந்த வாத்தியார் மாதிரி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுன்னு நான் லக்ஷ்மிகாந்த் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு போய் அவர் ஒரு கொடையை கொடுத்து கண்ணாடி ஒன்று போட்டு கையில் ஒரு பெட்டியை கொடுத்து எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு, டைரக்டர் கொடுத்துருங்க நைட்டு ட்ரெயின்னு, நானும் பாரதிராஜாவோட இளையவர் திரு ஜெயராஜ் அவர்களும் ரத்தி, ரத்தியோட அம்மா எல்லோரும் கிளம்பி அங்கே போயிட்டோம். போனால் வைகடாமில் அந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்குறோம். மொத்தமே வந்து ஒரு 12 பேர் தான் குழுவே. இது இதுலேருந்து சேர்த்து அவுடோர் நின்று வந்து கொஞ்சம் தள்ளி போய் ஒரு 7 பேர் இருக்காங்க. அது தேனி மாவட்டத்திலே ஒரு சின்ன ஒரு சீப்பான லாட்ஜ் இருக்கும். அங்கே அப்போல்லாம் இந்த மாதிரி இப்போ தேனியிலலாம் படம் எடுக்கும்போது 5-star அளவுக்கு லாட்ஜெல்லாம் இருக்குது, அப்போ அதெல்லாம் கிடையாது. அப்போ வந்து புலியூசா ராஜா வந்து இதை எடுத்தாங்க. இப்போது இதில் வந்து இதில் என்ன மெயினானா, எல்லாமே நார்மலாக ஸ்கூல் பொண்ணு மாதிரி வேஷம் அதெல்லாம் ஈஸியாக பண்ணிகிட்டே வந்துட்டோம். தேர்ட் பிஜிஎம் வந்து பரதநாட்டியம் பேஸ்டாக ஒரு பிஜிஎம் போட்டிருந்தார் இளையராஜா. ஐயோ சார், இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், மாஸ்டர் இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க, அந்த பொண்ணு சத்தியமாக ஆடாது, ஆனால் பொண்ணு ஆடினா தான் இந்த பாஸ் இது நல்லாயிருக்கும். எப்படி விடு, எவ்வளவளோ ஆட தெரியாத ராதிகாவே நான் நடிக்க வச்சுருக்கேன், விடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இப்போ இப்படி மூமெண்ட் கொடுக்குறாரு. ஐயோ மாஸ்டர், சத்தியமாக இதெல்லாம் வரவே வராது. உடனே அந்த இவங்களுக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் அப்படியே விளக்குறாரு, இதே ஓ பூலாயினா உதர் அப்படின்னா அப்படியே ப்ளக் பண்ணி எடுத்து இப்படி உள்ளே போடு, ப்ளக் பண்ணி எடுத்து உள்ளே போடு, இப்படி எடுத்து உள்ளே போடு, 1, 2, 3, 4 அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் இப்படி ஆடும்போது அப்படிங்கிற போது இதுக்கு என்ன சொல்லுவீங்க, இது சரி பூவை பறித்து உள்ளே போடுன்னு சொல்லிட்டீங்க, இதுக்கு என்ன மாஸ்டர் சொல்ல போகிறீங்க, என்ன சும்மா விடு, எதையான கற்பனை பண்ணலான்னு அந்த பக்கமாக ஒரு ப்ரொடக்ஷன் பாய் போனால், ஏ தா தம்பி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. யோ டம், இது காஃபி இருக்கா? இருக்குன்னா ஒரு டம்பு காலி டம்ளர் ஒரு காஃபி கொண்டா அப்படின்னா, காஃபி கொண்டு வந்து அதை வந்து அப்படி ஆற்றுனாங்க, இப்படி ஆற்றுனாங்க, டீ கடலில் ஆற்றுவாங்க அந்த மாதிரி. ஐயோ ஐயோ, உடனே அந்த பொண்ணை பார்க்க சொல்கிறாங்க, இதுதான் திஸ் இஸ் த மூமெண்ட், திஸ் இஸ் த மூட்டர், காபி ஆத்திர மூமெண்ட் அப்படின்றாங்க. எனக்கு விழுந்து நான் சிரித்து, எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ கூட அப்படியே நஸ்டாலஜியாக அதெல்லாம் நினைவு வருது. அப்புறம் அப்படி நடக்கணும், அண்ணன் நடக்கணும், அந்த அம்மனுக்கு டக் டக்குன்னு டக்கு அந்த டக்கு மாதிரி நடக்கணும், இப்படி நடக்கணுன்றாங்க. இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு பிட்டுக்கும் ஒவ்வொரு பேரை வச்சு
ஐயோ அந்த அந்த பீஜியை முடியறதுக்குள்ள நானும் பாரத ராஜாவும் சிரிச்சு உருண்டிருக்கோம் பாருங்க. எனக்கு மூவியாலல ஓடும்போது, அப்பெல்லாம் மூவியால தான், அந்த மூவியாலல ஓடும்போது நான் சிரிச்சுக்கிட்டே கிடப்பேன். யோ என்ன ஆச்சிருக்க, இல்லை மாஸ்டர் எவ்வளோ எப்படி வேலை வாங்கியிருக்காங்கன்னு. அந்த அவங்க பண்ண எந்த தவறும் தெரிய வெளியே தெரியாமல் பெரிய பரதநாட்டிய டான்ஸரையாக கூட்டி வந்து நடிக்க வச்சுருக்காங்க போலக்கும் தெரிகிற மாதிரி பண்ணிட்டார் பாரதிராஜா. அழகாக அந்த ஓடையோட அந்த சலசலக்கிற அந்த ஓட தண்ணி இப்படி குதிக்கும் தெரியுமா, ஒரு கல் மேலே விழுந்தால் அந்த இதெல்லாம் இன்டர்கட் பண்ணி, ஒரு பூவெல்லாம் இன்டர்கட் பண்ணி, சூரியகாந்தி பூவை இன்டர்கட் பண்ணி இப்படி, அப்புறம் கரும்பு பூ இருக்கும் வெள்ளையாக, அதுக்கு நடுவுலலாம் வாக் பண்ண வச்சு இப்படியாக எடுத்து பிரமாதப்படுத்திட்டார் எங்கிட்ட கிட்ட. ஒவ்வொரு பாட்டும் அதாவது தேர்த்துறதுங்கிறது அப்படி தான். இப்படி கல்லுக்குள்ளிரங்கிற படத்தில் வந்து ஏற்கனவே ரெண்டு பொண்ணுங்க நடித்தாங்க, அவங்கள தூக்கிட்டு அருணாவையும் விஜயசாந்தியும் நாங்கள் கூட்டு போயிட்டோம். கூட்டு போன பிறகு இப்போ அருணாக்கு சாங் எடுக்கணும், சிறு பொன்மணி அசையும் அது தெரிக்கும் அந்த பாட்டு. வழி தேடுது வெடி பாடுது கிளி பாடுதுன்னு வரும் என்னமோ, அப்போ போய் போய் லிரிக்கை சொல்லிட்டு வாயா அப்படின்னு அனுப்புகிறார். நான் வந்து என்ன பண்ணேன், மணிமன்ன இருந்தாப்புல, ஏ மணி போய் அங்கே அருணாக்கிட்ட இதுக்கான அர்த்தம் என்னென்னுங்கிறத சொல்லிட்டு வா அப்படின்னா, அவன் போய் இப்படி இப்படின்னு கேட்டிருக்கேன், என்னையா அவன் பண்ணுறான் அப்படின்னு அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இப்படி என்ன அர்த்தம் வரும் அப்படின்னு அருணா கேட்டாட்டு. நான் உடனே இருங்க, இப்போ நீ எடுக்க போகிறது கிளி பாடுது தானே சொல்கிறீங்க, அதை தான் சொல்லிட்டு இருக்கான் போலங்க சார், கிளின்னா இங்கிலீஷில் சொல்ல வேண்டியதானியா அப்படின்னு. இங்கிலீஷா எங்க நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா, கிளிங்கிறதுக்கு எனக்கு வரலைங்க அந்த நிமிஷத்தில், பேரட்டுங்கிற ஒரு வார்த்தை ஏ வாயிலையும் வரல, நிவாஸ் படித்த அறிவாளி அவர் கேமராமேன் வாயிலும் வரல, இயக்குநருக்கும் வரல, ஒன்றும் வரல, திடீர்னு ஸ்டக்கப்பாகி கிளிக்கு என்னையா இங்கிலீஷில், கிளிக்கு என்ன, இப்படி சில நேரத்தில் நடக்கும் தெரியுங்களா, அந்த மாதிரி நடந்தது. அப்புறம் வந்து போய் எதோ அந்த சத்தம்லாம் கூ கூ கூலாம் இல்லை சத்தம் போட்டு என்னத்தையோ கிளி மாதிரி கத்தி கித்தி அந்த பொண்ணுக்கு புரிய வச்சோம். இப்போ நினச்சா கூட, இப்போ கூட லேட்டஸ்ட்டாக அருணா கூட பேசும்போது அதெல்லாம் சொல்லி சொல்லி நானும் அருணாவும் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். அந்த மாதிரி ஒவ்வொரு சாங் ஷூட்டிங் எடுக்கும் போதும் நிறைய நிறைய சம்பவங்கள் இருக்கும். அந்த அதாவது சும்மா ஜென்ரலாக, அதாவது எங்கள் டைரக்டர் காலையில் 6:30 ஷூட்டிங் எடுத்தே தீர்வார், அந்த வெயில் அப்படி பொல பொலன்னு வர்றதுக்குள்ளே டிஃபன் சாப்பிட்றதுக்குள்ளே எப்படியான ஒரு சீன் எடுத்து முடிச்சிருவார், இல்லை சாங்கில் ஒரு போர்ஷன் அந்த லைட்டாக அப்படி சூரியனை அவ்வளோ நேசிப்பார். அப்புறம் மதியானம் 11 மணிலேருந்து 1-3 மணி வரைக்கும் சீனெல்லாம் எடுப்பார், இண்டோரில் இருக்கிறதோ அல்லது வெளியே இருக்கிறதோ அதெல்லாம் எடுப்பார், ரொம்ப ராவாக இருக்கு பாருங்க, அந்த சீனெல்லாம் உச்சி வெயிலில் எடுப்பார். ஈவினிங் 3 மணிக்கு பிறகு சோகமாக இருக்கு, இதயம் போகுதேன்னு, அதுக்கெல்லாம் ஆட்டுக்குட்டியை திரட்டணும், கோழியை துருக்கணும், நான் இது பண்ணணும், பாசிங் ஷாட்டுக்கு ஆளை விடணும், இவ்வளோ இருக்கும். ஒரு காமன்னா ஒரு பொண்ணு தனியாக பாடிட்டு போனான்னு எடுக்க மாட்டார். அந்த அட்மாஸ்பியரில் அந்த அவங்களுடைய கிராமத்து நேட்டிவிட்டிலேயே அந்த பாடல் இருக்கும். இப்போ கூட சமயத்தில் கூட ஒரு இயக்குனர் வந்து சொன்னார், நீங்கள் ஏத்த கோயில்னு அங்கே தேனிக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்காமே அங்கே ஒரு கல், இங்கே தான் பாக்கியராஜ் உட்காந்து ஊர்லேருந்து வரும்போது ஒரு சோக சாங்கில் இங்கே உட்காந்து தான் சொன்னாங்க, சென்டிமெண்ட்லாம் அந்த படம் சில்லுஜி இப்படி ஆகிடுச்சு, அதுலேயே என் ஹீரோவும் வச்சு நான் ஒரு ஷார்ட் எடுத்தேன் அப்படின்லாம் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மையிலேயே அந்த மாதிரி கிராமத்து மனம், அந்த மாதிரி கிராமத்து விஷயங்கள்லாம் காட்டுறது அவ்வளோ நல்லாயிருக்கும். இங்கே தேனி ஏற்ற கோயில் விட்டுருங்க, மைசூரில் போய் மைசூரை, மைசூருக்கு பக்கத்தில் இருக்க கிராமத்தில் தேனி கிராமமாக மாற்றிடுவார், உங்களால் நம்ப முடியுதா? அந்த மாதிரி 16 வயதில் அப்படி தான் எடுத்தார், அவ்வளோ பிரமாதம், கிழக்க போகிறாலும் அங்கே தான் எடுத்தார். அப்படி அங்கே ஒரு ராமர் பாலம்னு ஒன்று இருக்குது மைசூர் பக்கத்தில், ஒரு பழஞ்ச பாலம், அந்த வழியாக கிராஸ் பண்ணி ஏதோ இலங்கை போய் வார் பண்ண போனாருன்னு ஒரு பூர்வீக கதை ஒன்று சொல்கிறாங்க. அது வந்து ஒரு கருங்கல்லையே இருக்கும் அந்த பாலம், அங்கே சாங்கு எடுத்தால் எல்லா படமும் சூப்பர் ஹிட். நீங்கள் என் படத்தில் கூட பாடல, என் புருஷன் தான் கூட அதில் எடுத்திருக்கேன், நிறைய படங்கள் அங்கே எடுப்பார். அந்த இடத்துல எடுத்த எங்கள் டைரக்டருக்கு அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ வந்து அவருக்கு ராசியான இடம் அந்த இடம், பர்மனெண்ட்டாக இருக்கும். இல்லை ஸ்ரீரங்கப்பட்டினம் காவிரி ஆறு போகிற பகுதியில் எடுப்போம். இப்படி தான் நான் கூட ஊர்காவலில் ஓப்பனிங் சாங்குன்னு மாசி மாசந்தான் அந்த பாட்டோட
இப்போ பல ரேருக்கு வந்து அந்த இடத்துல தான் எடுத்தேன். அது இப்படி ஒவ்வொரு சாங் எடுக்கிற அனுபவம் இருக்கு பாருங்க. சாங்கை கேட்குறது சரி, இது வந்து நம்ம பார் பாராக பிரிக்கிறது சரி, இது எங்கள் இயக்குனர் எப்படி திரையில் காண்பிப்பாருங்கிற அந்த சஸ்பென்ஸ் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அவர் எங்கேருந்து தான் இளையராஜா ஒன்று போட்டால் இவர் தாங்கி தாண்டி இன்னொன்று பண்ணிடுவார், இவர் தாண்டி ஒன்றுனா அதை தாண்டி போயிடுவார் இளையராஜா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் நம்ம படங்கள் ஒர்க் பண்ணுறதும், படங்களை பார்க்குறதும், அந்த படத்தை திரையில் பார்க்குறதும், எதில் எத்தனை பேருக்கு வந்து அது இன்ஸ்பயர் ஆகி பல பேர் படம் எடுக்க காரணமான படத்தில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், டைட்டில் கார்டில் நம்ம பேர் வருது அப்படிங்கிறது எவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும் இல்லை. அந்த சந்தோஷத்தோடு இன்றைக்கி விடைபெறேன். நன்றி, வணக்கம்.